மீடியா தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்டோட 10வது பாகம். ஆக்சுவலாக வந்து 10க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு வந்து பார்த்தோம், பட் இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் மிஸ் பண்ணாலும் இந்த எபிசோட் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பொன்னியின் செல்வனோட பல முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இந்த எபிசோடில் தான் ரிவீல் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் கேட்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க, இருக்கிற 9 பாட்டும் கேட்டுட்டு இந்த 10வது பாட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வாங்க. போன பாட்டு வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து விட்டுருப்போம். நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆடியன்ஸுக்கு ரைஸாக இருக்கும். வந்தியனை காப்பாற்றுறதுக்காக கடலில் குச்சி அருள்மொழிவர்மன் என்னன்னார், வந்தியன் என்னானா, உதவிய பூங்குழலி என்னன்னாங்க, நந்தினியோட சாயலில் இருக்கிற அந்த லேடி யார், ஸ்ரீலங்காலையும் பார்த்துருக்குறோமே ஊமை பெண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் யார் அப்படின்ற மாதிரி பல க்வெஸ்சன்ஸோடு முடிச்சிருந்தோம். கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்விஸ்ட் நம்மளே வைக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது இந்த கதையை வந்து நான் லீனியர் மோடில் தான் வந்து கல்கி அவர்கள் எழுதியிருப்பாங்க, நம்மளும் அதே நான் லீனியர் மோடை வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கும். வேறு இடத்துக்கு இப்போ போக போகிறோம், அப்படி அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன்ஸை வந்து ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ எங்கேருந்து போகிறோம்னா இலங்கையிலேருந்து அருள்மொழிவர்மன் கிளம்பிட்டார். அப்படியே சீன்ஸை வந்து நம்ம பழையாறுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது குந்தவை தேவி அவங்க இருக்கிற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். குந்தவை வந்து அருள்மொழிவர்மனை பார்த்துக்கிறதுக்காக வந்தியத்தேவனை அமிச்சதுக்கப்புறம் நம்மளும் பழையாறில் இருக்கிறது வந்து சரியில்லை, நம்மளும் தஞ்சாவூருக்கு போயிடணும் அப்படின்ட்டு பழையாறுலேருந்து அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமில் வந்து இளைய பிராட்டியான குந்தவைக்கு வந்து தஞ்சாவூர் மக்கள் மிக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுப்பாங்க. வழியெல்லாம் வந்து உற்சாக வரவேற்பு இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நந்தினிக்கும் குந்தவைக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆகாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ரெண்டுத்துக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த அழகு, ரெண்டு பேருமே அழகில் வந்து போட்டி போடுறவங்களாக இருப்பாங்க, அந்த அழகு தான் அவங்களுக்கான ஈகோ பிரச்சனையாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம். குந்தவைக்கு வந்து நந்தினியை பிடிக்காது, நந்தினிக்கும் குந்தவை வந்து சுத்தமாகவே பிடிக்காது. பட் வேறு வழி இல்லை, சோழ தேசத்து இளவரசியான குந்தவை வந்து அரண்மனைக்கு வரும்போது வேறு வழி இல்லாமல் நந்தினி வந்து அரண்மனையோட வாசல் வரைக்கும் போயிட்டு வரவேற்பாங்க. இதுக்கு வந்து இன்னொரு ரீசனும் இருக்குது. ஆக்சுவலாக மக்களுக்கு வந்து நந்தினி மேலே ஒரு சின்ன அதிருப்தி வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க தான் வந்து பெரிய பழுவேற்றை வந்து ஆட்டி வைக்கிறாங்க, நந்தினி தான் ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கெட்ட பேர் இருக்கும். அதை வந்து மக்கள் முன்னாடியே போயிட்டு குந்தவையை நம்ம வரவேற்றோன்னா மக்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அப்படின்னு கணக்கு போட்டு நந்தினி தேவி வந்து அரண்மனை வாசல் வரைக்கும் வந்திருப்பாங்க. இந்த சீன் வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து அந்த ஃப்ளோவே வந்து சமையல் எழுதியிருப்பார் கல்கி அவர்கள். இது ஒரு ஃபேஸ் ஆஃப், நம்ம நிறைய ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்போம். அதாவது பாஷா மார்க் ஆண்டனி ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்போம், படையப்பா நீலாம்பரி ஃபேஸ் ஆஃப் பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோவும் ஒரு பெரிய முக்கியமான வில்லனும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறது வந்து எப்பவுமே ஒரு மாஸ் சீன்ஸாக வந்து தமிழ் சினிமாவில் இருக்கும். அதுக்கு சற்றும் குறைவில்லாத மாதிரி எழுதியிருப்பாங்க நந்தினி அண்ட் குந்தவை ஃபேஸ் ஆஃப் அப்படின்றத. ரெண்டு பேருமே வந்து வார்த்தையிலேயே வந்து ரொம்ப விளையாடுவாங்க. பெண் புலிகள் அப்படின் தான், இரு பெண் புலிகள் அப்படின்ற மாதிரி தான் டைட்டிலே வந்து கல்கி வச்சுருப்பாங்க. அவங்களோட வார்த்தை போகிறக்கே நாங்கள் படிக்கும்போதே அது படித்து பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும் அப்படின்றது வந்து நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோடில் சொன்ன மாதிரி வந்தியதே அவனை கைது பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மருத்துவர் மகன் பினாகு பணியை வந்து பூங்குழலி மாட்டி விட்ருவோம், அவனை கைது பண்ணி போய் பாதாள சிறையில் அடிச்சிருவாங்க. பட் வந்து வந்தியத்தேவன் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வெளியில் பரவி இருக்கும். குந்தவையும் வந்து வந்தியத்தேவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது வந்து எப்போவுமே இந்த வார்த்தை விளையாட்டில் அவங்க ஆடி இருக்கும்போது எப்போவுமே நீ வந்து வந்தியன் மேலே லவ் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குத்தி குத்தி காமிச்சு அவன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நந்தினி வந்து ரொம்ப குத்தி காமிப்பாங்க. அப்போது குந்தவையோட ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக மாறும். அதை வந்து அப்படியே நந்தினி ரசிக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கல்கி அவர்கள். அதுக்கப்புறம் வந்து அரெஸ்ட் ஆனது வந்தியத்தேவன் இல்லை, மருத்துவர் மகன் பினாகு பாயந்தான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே குந்தவை முகத்தில் ஒரு பயங்கரமான ரிலாக்ஸேஷன் வரும். ஒரு வழியாக இந்த வார்த்தை போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையான சுந்தர சோழ சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்காக குந்தவை உள்ளே போவாங்க. அங்கே அவரோட படுத்த படுக்கையாக இருக்கிற நிலைமையை பார்த்தவொடனே ரொம்ப கண் கலங்கி போயிடுவாங்க. அப்போ தான் சுந்தர சோழ சக்கரவர்த்தி வந்து ஒரு பெரிய உண்மையை வந்து மகள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவாங்க. அன்பு மகளே, நான் வந்து இத்தனை வருஷமாக என் மனசில் வந்து ஒரு பாரத்தை நான் வச்சுருந்தேன், அது உங்ககிட்ட நான் சாகிறதுக்கு முன்னாடி அது உங்ககிட்ட இறக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு வந்து சுந்தர சோழ சக்கரவர்த்தி வந்து கதையை ஓப்பன் பண்ணுறாரு. இதுதான் பொன்னியின் செல்வனோட மிக முக்கியமான கதை கருவாக வந்து இருக்கும். இதை வந்து ஆடியன்ஸ் தயவு செஞ்சு கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சுந்தர சோழ சக்கரவர்த்தி வந்து தன்னோட சின்ன வயசில், அதாவது சக்கரவர்த்தி ஆடுறதுக்கு முன்னாடி சின்ன வயசாக இருக்கும்போது பாண்டிய தேசத்தோட படையோட ஒரு சின்ன போர் வந்து நடக்கும். அதில் வந்து ஒரு சின்ன படையை மட்டும் கொண்டு போயிட்டு சுந்தர சோழ சக்கரவர்த்தி போராடுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் தோற்றுருவார். அப்போ வந்து நம்ம தோற்று போயிட்டுமே இந்த தோல்வியோடு எப்படி நம்ம சொந்த நாட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு ரொம்ப கடுப்பில் இருப்பார். அவர் டென்ஷன் ஆகிட்டு நாட்டுக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு படகு எடுத்துன்னு அப்படியே கடலுக்குள்ளே போயிடுவார். அங்கே ஒரு தனி தீவில் போயிட்டு தான் இருக்கலாம் அப்படின்ட்டு வந்து நினைப்பார். அந்த தனி தீவில் அவர் இருக்கும்போது அங்கே ஒரு ஊமை ராணி அப்படின்றவங்க ஒருத்தவங்களை பார்க்குறாங்க.
அதாவது அந்த தீவுக்கே அந்த பெண்தா ராணி மாதிரி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தனியான தீவு, யாருமே மக்கள் எல்லாம் இல்லை, பட் தன்னை தனியாக ராணியாக அந்த பெண் வந்து நினச்சிருக்காங்க. அந்த பெண் ஒரு ஊமை பெண் அப்படின்றதால ஊமை ராணி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ஆக்சுவல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மந்தாகினி தேவி அப்படின்றது தான் அவங்களோட ஒரிஜினல் பேர். 2 வருஷமாக ரெண்டு பேரும் வந்து உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. அப்போ சுந்தர சக்கரவர்த்திக்கு வந்து ரெண்டு விதமான ஐடியா வருது. ஒன்று, இவங்களை அரண்மனை கூட்டின்னு போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட காமிச்சு கட்டி வைக்க சொல்லணும், பட் அது கொஞ்சம் நடக்காத காரியம். எப்படியும் நான் போரில் தோத்துட்டேன், எனக்கு வந்து சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கான எந்த இஷ்டமும் இல்லை, இவங்களை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால் நாட்டுக்கு எதுவும் போகாமல் இந்த தீவுலே நம்மளோட காலத்தை கழிக்கலாம், இந்த பொண்ணை லவ் பண்ணி இவ கூடவே வாழ்ந்து இந்த தீவுலே நம்ம காலத்தை கழிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சுந்தர சக்கரவர்த்தி வந்து முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி முடிவெடுத்து அவங்க வாழ்ந்து நிற்கும் போது தான் என்ன ஆகும்னா, சோழ தேசத்துலேருந்து வீரர்கள்லாம் வருவாங்க. சுந்தர சக்கரவர்த்தி வந்து பார்ப்பாங்க, உங்களை தான் ரொம்ப நாளாக தேடி நிற்கிறோம், ரொம்ப மாதமாக தேடி நிற்கிறோம், கடைசியில் உங்களை இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சோம், வாங்க சோழ தேசத்துக்கே போகலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க கூட்டின்னு போவாங்க. அப்போது அவர் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி வீரர்கள்லாம் வந்து நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் நம்ம வேணான்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி வந்து தான் இருப்பாங்க, நம்ம பேசாமல் நேராக சோழ தேசத்துக்கு போவோம், அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்குவோம், இவளையும் இந்த மந்தாகினி தேவியும் ஊமை ராணியும் கூட்டின்னு வந்து நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போனவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்குது. அவரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீ தான் இளவரசன் அப்படின்ட்டு இமீடியட்டாக முடி சூட்டிட்டு, இளவரசன் வந்து முக்கியமாக கல்யாணம் ஆகிருக்கணும், அது யுவராஜ பதவி வேணும் அப்படின்னா அவருக்கு முக்கியமாக கல்யாணம் ஆகிருக்கணும் அப்படின்ற கண்டிஷனில் வந்து உடனே கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. மலையமானோட மகன் தான் மகளை தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து சுந்தரசோர சக்கரவர்த்தியே வந்து ஷாக் ஆகிடுவாங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்ட்டு. பட் ஆனாலும் ஊமை ராணியை வந்து நம்ம தேடணும், எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து ஒய்ஃப்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னு ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிடுவார். அண்டு ஊமை ராணியை தேடுற முயற்சியிலையும் வந்து இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய முதல் மந்திரியான அனிருத்த பிரம்மராயர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது, நான் ஒரு தனித்தீவில் இருந்தபோது ஒரு பெண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணை வந்து நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி இங்கே அரண்மனைக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அவர் வந்து அனிருத்த பிரம்மராயர் வந்து ஒரு முதல் மந்திரியாக மட்டும் பார்க்கல, தன்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்த்து இந்த ட்ரஸ்டட் விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். அவரும் ஆளுங்களை வந்து அனுப்புவாங்க. அவங்களோட ஆளுங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் போய் அந்த தீவில் பார்த்தோம், நாங்கள் படகு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய மரத்துலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணி இறந்துருச்சு, நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்ற நியூஸ் தான் அங்கேருந்து வரும். இது சுந்தர சக்கரவர்த்திக்கு வந்து இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு ஊமை பெண்ணோட வாழ்க்கையை வந்து நம்ம ஏமாத்திட்டுமே, அவங்க வந்து நம்ம வந்து அழுது புரண்டு புலம்பியாவது நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம், அந்த பொண்ணு ஊமை பெண்ணு, யாருக்கிட்ட அது மனசுட்டு அழணுன்றது கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்னா கூட அது வேறு வேறு விஷயம். ஒரு ஊமை பெண்ணாக இருக்கிறது வந்து ரொம்ப சொல்ல முடியாமல் ஒரு கொடுமை. ஏன்னா தனக்கு ஏற்படுற வலியையும் வேதனையும் கூட யார்கிட்டையும் சொல்ல முடியாது, இத்தனை வலியும் அவளால் தாங்க முடியாமல் தான் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுவார் நம்மளோட சுந்தர சக்கரவர்த்தி. இப்போ ஆடியன்ஸ் வந்து சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஊமை ராணி அப்படின்னு சொல்லும்போதே பொன்னி நதியிலேருந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றினது ஒரு பெண் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நந்தினி சாயலில் இருக்கிற ஒரு பெண் வந்து ரெண்டு மூணு இடத்துல ஸ்ரீலங்காலையும் வந்து அருள்மொழிவர்மனை காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அதே மாதிரி நந்தினி பருவேற்றையர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ஆசீர்வாதம் வந்த அந்த நாளில் தான் சுந்தர சக்கரவர்த்தி வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து அதுக்கப்புறம் தான் படுத்த படுக்கை ஆகிட்டாரு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்போம். இதெல்லாம் இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். அதாவது நந்தினி சாயலில் இருக்கிற அந்த பெண் தான் சுந்தர சக்கரவர்த்தி இளம் பிரயாணத்தில் காதலித்த அந்த ஊமை ராணி. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த ஊமை ராணி தான் பேயாக வந்து நம்மளை பயமுறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் நடுவில் வரும். அப்பப்போ நந்தினி வந்து நைட் டைமில் அவரை பார்க்க போகும்போதெல்லாம் இவர் அலறி அடித்து மயக்கம் போடுவார். ஸோ பேயாக வந்து அந்த ஊமை ராணி பயமுறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சுந்தரேஸ்வர சக்கரவர்த்திக்கு நினைப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஆடியன்ஸ் வந்து பல விதமான டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சுந்தரேஸ்வர சக்கரவர்த்தி உடனே குந்தவைக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ராஜ்யம் வேணாம், நான் வந்து ஒரு ஊமை பெண்ணுக்கு பண்ண பாவம் தான் என்னையும் என்னுடைய வம்சாவளியும் வந்து சுற்றி சுற்றி அடிக்குது, இந்த சோழ தேசத்துக்கே அதனால பெரிய ஆபத்தெல்லாம் வரணும், எனக்கும் ராஜ்யம் வேணாம், என்னுடைய மகன் இரண்டு மகன் ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மன் யாருக்குமே ராஜ்யம் வேணாம், உங்களோட சித்தப்பா மதுராந்தகனுக்கே நம்ம பட்டம் கட்டிட்டு உங்கள் அண்ணன் காஞ்சியில் வந்து ஒரு கோட்டை கட்டுறாருன்னு சொன்னீங்களா, எல்லாருமே அந்த காஞ்சி கோட்டைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி மனம் விட்டு அழுவார். இதை கேட்டு உண்மையிலேயே குந்தவை வந்து பதறி போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய பாரத்தை வந்து இத்தனை நாள் தாங்கிட்டு எப்படி உங்களால் ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்க முடிஞ்சு, இவ்வளோ பெரிய பாரத்தை தாங்கின்னு உயிர் வாழ்றதே கஷ்டம், பட் அதெல்லாம் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படின்னும் போது பர்ஃபெக்டான ஒரு ஆட்சியை கொடுத்தீங்களே, உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப கிரேட் அப்படின்ட்டு வந்து பிரமிச்சு போயிடுவாங்க.
குந்தவை வந்து ஐயையோ நம்மளோட அப்பாவோட பொண்ணு தான் நந்தினி அப்படின்னு ஷாக் ஆவாங்க. அதாவது அந்த ஊமை ராணி சாயல்லே வந்து நந்தினி இருக்காங்க, அப்பாவும் அவங்களும் காதலிச்சாங்க அப்படின்னோடனே அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அப்பாவோட வேற ஒரு மனைவியோட பொண்ணு தான் இந்த நந்தினி, இந்த நந்தினியாக நம்ம சின்ன வயசுலேருந்தே வெறுத்து நந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஷாக் ஆவாங்க. நம்ம சகோதரியை போய் நம்ம வெறுத்துட்டுமே, அதே சமயம் நம்ம சகோதரி வந்து சோழ தேசத்துக்கே எதிரி அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சினுக்குமே அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சமயத்தில் தான் வந்தியத்தேவன் காப்பாற்ற போய் அருள்மொழிவர்மன் வந்து கடலில் குஷ்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து வரும். நியூஸ் வந்து பலவிதமான ட்விஸ்ட் பண்ணி அவங்களே ட்விஸ்ட் பண்ணி தான் அந்த நியூஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதாவது பழுவேட்டரையர்கள் வந்து அரெஸ்ட் பண்ண போனாங்க இல்லையா, அந்த வீரர்கள் தான் வந்தியத்தேவனை கடலில் பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பரவியிருக்கும். ஸோ அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்காரா இல்லை கடல்லே கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற நியூஸும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பாடி அந்த மாதிரி டெட் பாடி எதுவுமே கரை ஊதுங்களே அப்படின்றதெல்லாம் மக்களுக்கும் ஒரே குழப்பமாக இருக்கும். குந்தவை ஆகட்டும், பழுவேற்றை ஆகட்டும், நந்தினி ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. எப்படியும் வந்து அந்த கடலில் விழுந்திருந்தால் கோடியக்கரை பக்கம்தான் வந்து எந்த நியூஸாக இருந்தாலும் வரும், ஒரு டெட் பாடி ஒதுங்கிறதா இருந்தாலும் கோடியக்கரைக்கு தான் வரும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே கோடியக்கரையில் வந்து லேண்ட் ஆகியிருப்பாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. ஏன்னா அருள்மொழிவர்மன் அப்படின்றது மக்களின் மனதை வென்ற ஒரு இளவரசனாக இருந்தான். பொன்னி நதி வந்து தன்னுடைய கரத்தை கொடுத்து அந்த சின்ன வயசுலேயே அவனை காப்பாற்றின மாதிரி கடல் மாதாவும் காப்பாற்றிருக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் அவங்களோட ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஸோ காவேரி தாய் மாதிரி கடல் மாதா வந்து அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா, பழுவேட்டரையரும் நந்தினியும் என்ன செய்ய போகிறாங்க, மக்கள் வந்து இந்த அருள்மொழிவர்மன் வந்து பழுவேட்டரையர் தான் கொன்னுட்டாங்கன்னு நினச்சின்னுக்கிறாங்க, அவங்களோட கோபம் என்ன ஆகும், எப்படி வந்து அருள்மொழிவர்மனை கண்டுபிடிக்க போகிறாங்க, அண்ட் மிக மிக முக்கியமாக அருள்மொழிவர்மனுக்கு என்ன ஆச்சு, இந்த கேள்விக்கெல்லாம் விடை தரணும்னா நாளைக்கு இதே டைமில் பார்ட் 11 வந்து நீங்கள் காத்திருக்கணும். அண்டில் தென் இட்ஸ் பை வே ஃப்ரம் மீடியா தர்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஸோ தட் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் பிளேலிஸ்ட்டில் போய் இருக்கிற 10 எபிசோடும் வந்து கேட்கலாம். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் மீடியா தர்பார். தேங்க்யூ.